வணக்கம், வெல்கம் ஸ்டூலக தமிழா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு புத்தாண்டு ரெசிபியில் ஒரு வடை ரெசிபியும் பாயாசமும் பார்க்க போகிறோங்க. அதாவது மசால் வடை, பருப்பு வடை. பருப்பு வடையும் ஜவ்வரிசி பாசி பருப்பும் வச்சு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். மசால் வடை செய்யறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து பாயசம் செய்யணும். அதுக்கு ஜவ்வரிசி வந்து 1/2 கப் எடுத்து 1 மணி நேரம் முன்னாடி நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இப்போ வாங்க ரெண்டும் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா? இப்போ ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் செய்யறதுக்கு குக்கர் வச்சுக்கணும். இதில் பாசிப்பருப்பு அலசி எடுத்துகிட்டு ஊற்றலாம். இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப அளவுலாம் தண்ணி ஊற்றணும். இதை மூடி போட்டு விசிலும் போட்டுடலாம். போட்டு 2 விசில் வரட்டும். இப்போ பாசி பருப்பு வேகிறதுக்குல நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து 3 தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா ஜவ்வரிசி போடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். இதில் ஆல்ரெடி கழுவி ஊற வச்சது ஜவ்வரிசியை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வந்து நல்லா வேகணும், கொஞ்சம் நேரம் ஆகும், வேகட்டும். இப்போ அது வேகிற நேரத்தில் நம்ம அதுக்கு வெள்ளை கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன். 1/2 கப் வந்து ரொம்ப திட்டிப்பாக இருக்கும், அதனால் நான் 1.5 கப் எடுத்துருக்கேன். உங்களோட ஸ்வீட் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கே தான் அப்படி கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கொதி வரட்டும், பார்க்கலாம் வேணாம், கொதி வந்தால் போதும். இப்போ வெள்ளம் நல்லா கரைச்சிருச்சு, நல்லா கொதி வந்து பாருங்கள். இந்த அளவு கொதி வந்தால் போடுவோம். மண்ணெல்லாம் இல்லாமல் வடிகட்டுறதுக்காக தான் இது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வடைக்கு வந்து பருப்பு அரைக்கலாம். இப்போ வடைக்கு பருப்பு அரைக்கிறதுக்கு பருப்பை மிக்சியில் போடலாம். பருப்பை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கட்டும். இதோட 2 2 காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் குறக்குறதான் இருக்கும், இப்படி இருந்தால் தான் வடை நல்லாயிருக்கும். இதில் இப்போ வெங்காயம் பொடியாக நினைக்கிற வெங்காயம் இது ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை சாரி காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணிடுவோம். கருவேப்பிலையும் கொத்தமல்லி நல்லா கலந்துடலாம். இது நல்லா கலந்தாச்சுங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாயசத்துக்கு ஜவ்வரிசி வந்துருச்சான்னு பார்த்துட்டு அது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த தண்ணி வந்து சரியாக இருக்கும் பாயசத்துக்கு, ஏன்னா பாசிப்பருப்பில் நம்ம கம்மியாக தான் தண்ணி ஊற்றுவோம், அதில் தண்ணி இருக்காது. இதை அப்படியே எடுத்து நம்ம பாசிப்பருப்போட சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வந்துருக்கு பாருங்க, தண்ணியும் இல்லை. இதில் நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்துட்டு இப்போ கொதிக்கட்டும். இப்போ இது கொதிக்குது. இதில் நம்ம ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துடலாம், ஏன்னா அப்போ தான் நம்ம வெள்ளை தண்ணி ஊற்றும் போது அந்த வெள்ளம் உப்பு இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி நல்லா நமக்கு சித்திப்பை வந்து தூட்டி கொடுக்கும். அதுக்காக தான் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி வெல்லம் ஊற்றியாச்சு. இது 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது, இதான் கரெக்டான ஸ்டேஜு. இதில் நம்ம ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தேன், அதையும் இந்த நெய்யில் வறுத்து முந்திரி திராட்சையை இதோட சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூட்டுலேயே 1/2 கப்பு தேங்காய் பால். இதை ஊற்றினாலும் ஊற்றலாம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஊற்றும் போது. ஆனால் ஆர்டினரி பால் சேர்க்கக்கூடாது, அது அந்தளவு நல்லாவே இருக்காது. ஆனால் தேங்காய் பால் சேர்த்தா தேங்காய் பால் சேர்க்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுருக்கோம், நல்லா தான் இருக்கும். இவ்வளோதான். இப்போ நமக்கு
சுவையான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. இப்போ வடை சுட்டுலாம். பருப்பு வடை செய்யறதுக்கு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேங்க. எண்ணெய் காயட்டும், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுடலாம். இது வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டால் தான் நல்லா மேலே எழும்பி வரும் செவந்த உடனே. அதுக்கப்புறமா திருப்பினா போதும். கரண்டியை வச்சு கலரக்கூடாது, கலர்னால் எல்லா வடையும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும் அப்படியே. அதனால் வடையை போடும்போதும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு போடுங்க, இல்லாட்டா ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும் வடை. இப்போ அந்த கடாயில் இருக்கிற எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி வடையை போட்டால் போகிறோம். ஏன்னா அப்போ தான் கேப் கொடுத்து போடும்போது தான் அது நல்லா வேகும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் அப்படியே கரண்டியில் கொஞ்சமாக தள்ளி தள்ளி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லாவே செவுந்துடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் செவுக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வடை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தமிழ் வடை பருப்பு ஸ்பெஷல் பருப்பு வடையும் பாயசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உலக தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம புது வருஷ பருப்புக்காக ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் வச்சு பாயசம் பார்த்தோங்க. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பாயச ரெசிபிஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு பாயாசம் பனானா பாயாசம், வாழைப்பழ பாயாசம். இந்த பாயாசம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே சாமி கும்பிடும்போது எல்லா விசேஷத்துக்கும் வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த பாயச ரெசிபியும் லிங்க்கும் இதில் தரலான்னு தான் இதில் நிறைய எடுத்து போட்டிருக்கேன். இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயில்டு வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பனானா பாயசம் செய்கிறதுக்கு பனானா ஒரு மூணு அல்லது நாலு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைக்கலாம். ஆனால் மிக்சியில் அரைச்சா ரொம்ப கொழகொழப்பாயிடும். அதனால் நம்ம வந்து கையிலேயே வந்து அதை மத்து வச்சோ இல்லை ஸ்மாஷ் வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். மசிச்சு எடுத்துட்டோம்னா தான் உங்களுக்கு கொழகொழப்பு இல்லாமல் அங்கங்கே வாழைப்பழம் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்ட உடனே அதில் பால் ஊற்றி, நீங்கள் எடுக்கிற வாழைப்பழத்துக்கு தகுந்தாப்பில் பால் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு கப் பால் தான் அதில் சேர்த்துருக்கேன். பால் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதித்து சுண்டி வரும்போது அதுக்கேற்ற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் கண்டன்ஸ் மில்க்கும் சேர்க்கலாம். நான் வந்து சர்க்கரை கண்டன்ஸ் மில்க்கும் ரெண்டும் சேர்த்ததுனால கம்மியான சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்த உடனே அதில் வறுத்த முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான். இப்போ நமக்கு சுவையான வாழைப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.